வணக்கம் மாணவர்களே, நாம் கடந்த வகுப்பில் பாடம் மூன்று படித்தோம் அல்லவா? பூம் வண்டி, வடமொழி எழுத்துக்கள்லாம் படித்தோம் அல்லவா? இப்பொழுது பாடம் நான்கு வாழ்த்தலாம் வாங்க. ஐசிஎஸ்சி மாணவர்களுக்கு பாடம் பதிமூன்று வாழ்த்தலாம் வாங்க. முதலில் பாருங்கள். பர்வின் படம் வரைந்து கொண்டிருந்தாள். பர்வின் படம் வரைந்து கொண்டிருந்தாள். பர்வின் ஒரு சிறுவி, பாருங்க இவள் பெயர்தான் பர்வின். அப்போது அஜ்மல் வந்தான். யாரு இவர் பெயர் தான் என்னது? சிறுவன் பெயர் அஜ்மல், சிறுமி பெயர் பர்வின், சிறுவன் பெயர் அஜ்மல். பர்வின் படம் வரைந்து கொண்டிருக்கிறார். பார்த்தீர்களா? ஐ மயில் அழகாக உள்ளது. அஜ்மல் என்ன சொல்றான்? ஐ மயில் இந்த படத்தை பார்த்து அழகா இருக்கே அப்படின்னு சொல்றான். அக்கா என்றான் அஜ்மல். அக்கா அப்படின்னு சொல்லி அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். வா வா, உனக்கு பிடிக்குமே, வண்ணம் தீட்டுகிறாயா என்றாள் பர்வின். அஜ்மலுக்கு படத்திற்கு வண்ணம் தீட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. வண்ணம்னா என்னது? கலர் அடிக்கிறது, அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு பர்வின் சொல்றான். அவனை வண்ணம் தீட்டுறியா அப்படின்னு சொல்லி பர்வின் யார கேக்குறான்? அஜ்மல கேக்குறா. அந்த அஜ்மல் என்ன சொல்றான்? ஓ, ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல். அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. நம்ம கலர் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா வந்து உட்கார்றான். இறகின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு அஜ்மல் என்றாள் பர்வின். பர்வின் என்ன சொல்றான்? வண்ணம் தீட்டும் போது அந்த இடையில எழுத இடம் விட்டு என்ன செய், வண்ணம் தீட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏனக்கா என்று கேட்டான் அஜ்மல். ஏன் அப்படின்னு கேக்குறான். ஏன் இடம் விட்டு வண்ணம் தீட்டணும்? வண்ணம் தீட்டணும்னா ஃபுல்லா தானே வண்ணம் தீட்டணும், எதுக்கு இடம் விடணும் அப்படின்னு கேக்குறான். அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுத போகிறேன் என்றாள் பர்வின். பர்வின் என்ன சொல்றாங்க? அந்த இடம் விட்டு அழின்னு சொல்றாங்க இல்லையா, பலன்றடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன எழுத போறாங்களாம்? ஆங்கில மாதங்கள். ஆங்கில மாதங்கள்னா என்னது? மாதங்கள் மொத்தம் எத்தனை? 12 மாதங்கள். தமிழ் மாதங்கள் இருக்கு, ஆங்கில மாதங்கள் இருக்கு. ஆங்கில மாதங்கள்னா என்னென்ன? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இவைகள் தான் ஆங்கில மாதங்கள். அந்த பெயர்களை என்ன செய்யணுமா, எழுத போகிறேன் அப்படின்னு பர்வின் சொல்றா. இது நாள் காட்டியா அக்கா என்று கேட்டான் அஜ்மல். ஏன் இந்த மாதங்கள்லாம் எழுதுறீங்க, இது நாள் காட்டியா அப்படின்னு கேக்குறான். நாள் காட்டினா என்ன? நம்ம பாடத்துல படிச்சுக்கோ இல்லையா, முதல் பருவத்துல நாள் காட்டினா என்னது? கேலண்டர் படிச்சோம் இல்லையா, நாள் காட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பர்வின் என்ன சொல்றா? இல்லை, இது நினைவூட்டி என்றாள் பர்வின். இது நாள் காட்டி கிடையாது, நினைவூட்டி. அதாவது நினைவூட்டினா ஞாபகப்படுத்துறதுக்காக இதை நான் எழுதுறேன். என்னது நினைவூட்டியா? நினைவூட்டினா என்ன? புரியும்படி சொல்லேன் அக்கா, சினிங்கினான் அஜ்மல். என்னன்னா நினைவூட்டியா அப்படின்னா என்னது அப்படின்னு அவனுக்கு என்னது புரியல. அப்படின்னா என்னக்கா அப்படின்னு கேக்குறான். இதை நான் இதை எழுதுறேன் இல்லையா, இதை ஆசிரியரிடம் தருவேன், அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றால் பர்வின். என்னவா இவ படம் வரைகிறாள்லையா, அந்த மயில் படம், அதை வரைஞ்சி அந்த கேப்ல அந்த தமிழ் அதாவது ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதி நான் ஆசிரியரிடம் கொடுத்துருவேன். அந்தந்த மாதத்துல என்ன செய்வோம்னா, யார் யாரெல்லாம் இப்போ எந்த அந்த மாதத்துல பிறந்தாங்களோ அவங்களுடைய பெயர்களை, இப்ப ஜனவரியில யார் பிறந்தாங்களோ ஜனவரியில அவங்க பெயர்கள், பிப்ரவரியில யார் பிறந்தாங்களோ அவங்களுடைய பெயர்கள், மார்ச்ல அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் அவங்க அவங்களுடைய பெயர்களை நான் ஆசிரியர் கொடுத்து எழுத சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். எதற்காக அக்கா என்றான் அஜ்மல். இது எதற்காக அக்கா அப்படின்னு கேக்குறான். மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்த நாள் நினைவூட்டி என்றாள் பர்வின். எதுக்கு அப்படின்னு கேக்குறான். ஏன்னா இத கிளாஸ்ல ஒட்டிட்டாங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல அதாவது உங்க கிளாஸ்ல யாருக்கு யா எந்த மந்த்ல எந்த மாதத்துல பிறந்த நாள் தெரியாது இல்லையா, இதை ஒட்டிட்டாங்கன்னா ஓ ஜனவரியில இவங்களுக்கு பிறந்த நாள், பிப்ரவரியில இவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, நினைவூட்டுறதுக்காக. அதாவது அதனாலதான் இதுக்கு பேர் நினைவூட்டி. அதனால அப்படியாக்கா அப்படின்னு
அஜ்மல் கேக்குறான். நன்றாக இருக்கிறதே, எங்கள் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கா என்றான் அஜ்மல். அஜ்மல் கேக்குறான், எங்க வகுப்புக்கும் என்ன செய்யுங்க ஒன்று செய்யலாமாக்கா அப்படின்னு கேக்குறான். ஓ செய்யலாமே, இனி எல்லோரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம். அப்போ உடனே அஜ்மல் சொல்றான், ஓ செய்யலாமே, இனி எல்லோரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம். அவங்க கிளாஸ்லயே அவங்க வகுப்புக்கும் என்ன செய்ய போறானா, இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட கேக்குறான். அவங்க அக்கா என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஆ செய்யலாமே, அப்போ எல்லாருடைய பிறந்த நாளும் மறக்காம இந்த நினைவூட்டி மூலமா மறக்காமல் நீங்கள் என்ன செய்யலாம், ஞாபகமா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு பர்வீன் அஜ்மலுக்கு சொல்றாங்க. சரியா, நீங்க கூட உங்க வீட்டுல இது மாதிரி ஒரு வாழ்த்து அதாவது வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு மறந்துச்சீங்கன்னா, இதே போல நீங்களும் என்ன செய்யலாம், எழுதிட்டு எந்தெந்த மாசத்துல யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நீங்க கூட இந்த போல மயில் மாதிரி இறகு வரைந்து என்ன செய்யலாம், நீங்க இதே போல செய்யலாம். சரியா மாணவர்களே, உங்களுக்கு இந்த செகண்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் வந்து இந்த மயில். இதே போல செய்து நீங்க என்ன செய்யணும், மாதங்களை நீங்கள் இப்படியாக எழுத வேண்டும். சரியா, நீங்க மயில் போல இதே போல வரைந்து அந்த மாதங்களை நீங்கள் எழுதி விடுங்கள். சரியா மாணவர்களே, இதுதான் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் ப்ராஜெக்ட். செகண்ட் மிட் டேர்ம் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஆசிரியர் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த பென்சில் அந்த இதில் செய்யறது, பென்சில் டூலில் செய்யறது. அடுத்தது செகண்ட் டேர்ம் அதாவது ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மயில் இறகுல எல்லா மாதங்களையும் எழுத வேண்டும். என்ன மாதம், ஆங்கில மாதங்களை எழுத வேண்டும். சரியா மாணவர்களே, அடுத்தது பாருங்கள். இதே போல நீங்க என்ன செய்யணும், வரைந்து மாதங்களை இப்படியாக எழுத வேண்டும். இதுதான் உங்களுடைய செகண்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் நோட்ல இது போல நீங்க செய்து ஒட்ட வேண்டும். படித்தும் எழுதியும் பழகுக. இந்த ஆங்கில மாதங்களை நீங்க என்ன செய்யணும், படிக்கவும் வேணும் எழுதவும் செய்ய வேண்டும். உங்களுக்கு இது வீட்டு பாடம். இந்த ஆங்கில மாதங்களை இரண்டு முறை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுதி ஆசிரியருக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் வீட்டு பாடம். எழுத்து கூட்டி படிக்கலாமா, ஜ ந வ ரி ஜனவரி, பி இப் ப்ர வ ரி பிப்ரவரி, மா இர் இச்சு மார்ச், ஏ இப் ர இல் ஏப்ரல், மே ஜூ இன் ஜூன், ஜூ லை ஜூலை, ஆக இஸ் டு ஆகஸ்ட், சே இப் ட இம் ப இர் செப்டம்பர், அ இக் சோ ப இர் அக்டோபர், ந வ இம் ப இர் நவம்பர், டி ச இம் ப இர் டிசம்பர். இது போல நீங்கள் எழுத்து கூட்டி படித்து எழுதி பார்க்க வேண்டும். அடுத்தது பாருங்கள் பயிற்சி. படித்து பழகுக. வண்ணம், நாள் காட்டி, நினைவூட்டி, பிறந்த நாள், வாழ்த்து. அடுத்தது எழுதி பழகுக, அதாவது எழுதியும் பார்க்கணும் படிக்கவும் செய்யும். பிறந்த நாள் வாழ்த்து. யாருக்காவது பிறந்த நாள்னா விஷ் பண்ணுவீங்களையா, ஹாப்பி பர்த்டே அந்த வாழ்த்து தெரிவிப்போம் இல்லையா, அதுதான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுங்க, வாழ்த்து. ஜனவரி, ஜூன், ஜூலை, செப்டம்பர், ஆகஸ்ட், இப்படியாக எழுதி பழக வேண்டும். அடுத்தது பாருங்கள் பொருத்தமான குறியீடு. சரி என்றால் சரின்னு போடணும், டிக் பண்ணணும், தவறுனா தவறு என்று போட வேண்டும். பர்வின் மயில் படம் வரைந்தால். பர்வின் மயில் படம் வரைந்தாளா, வரைந்தாள். அடுத்தது பாருங்க இரண்டாவது, அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும். அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்குமா, அவனுக்கு வண்ணம் தீட்டுறதுனா பிடிக்கும் இல்லையா. பர்வீன் செய்தது நாள் காட்டி. பர்வீன் செய்தது நாள் காட்டியா, இல்ல நினைவூட்டி தான் செஞ்சா இல்லையா. நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர். நினைவூட்டியில தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதுனாங்க, இல்ல ஆங்கில மாதங்களின் பெயர்கள் தான் எழுதுனாங்க இல்லையா. அடுத்தது பாருங்கள் பொருத்துக. வண்ணம் தீட்டியது, வண்ணம் தீட்டியது யாரு, அஜ்மல். மயில் வரைந்தது பர்வீன். பிறந்த நாள் அது நினைவூட்டியா பண்ணாங்க இல்லையா, நினைவூட்டி. அடுத்தது நான்காவது, ஆங்கில மாதங்கள். எத்தனை ஆங்கில மாதங்கள்,
பனிரெண்டு இல்லையா, அப்போ பனிரெண்டு. அடுத்தது வாய்மொழியாக விடை தருக. அஜ்மலும் பர்வீனும் பிறந்தாள் நிலை ஊட்டியை எப்படி எல்லாம் உருவாக்கினார்கள்? இரண்டு பேரும் எதை வச்சு உருவாக்கினார்கள்? ஒரு மயில் படம். பர்வீன் என்ன செய்தாள்? வரைந்தாள் இல்லையா, வரைந்து அந்த மயில் இறகு இருக்கு இல்லையா, அதுல பனிரெண்டு இறகு வர்ற மாதிரி அழகா போட்டு கலர், அந்த இடத்துல என்னது மாதங்கள் எழுதுறதுக்கு இடம் விட்டு வண்ணம் தீட்டினாங்க. அந்த இடத்தில் என்ன எழுதுனாங்க? எல்லா தமிழ் மாதங்கள் எழுதுனாங்களா? இல்லை, ஆங்கில மாதங்களை, பனிரெண்டு ஆங்கில மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஆங்கில மாதங்களை எழுதினார்கள் அல்லவா. எழுதிட்டு இத நினைவூட்டி அவங்க ஆசிரியை கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பர்வீன் சொன்னான். உடனே அஜ்மல் என்ன சொன்னான்? அக்கா எனக்கும் இதே மாதிரி செய்யலாம், என்னுடைய வகுப்புக்கும் வேணும், இத பண்ணலாமா அப்படின்னு பர்வீன் கிட்ட கேட்டான். பண்ணலாமே, இதையும் உங்க வகுப்புலயே நினைவூட்டியா நீங்க செய்தா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்தது பாருங்கள், அது போல ரெண்டு பேரும் செய்தார்கள். விடை எழுதுக. ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் எது? ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் ஜனவரி இல்லையா, ஜனவரி நம்ம படிச்சோம் இல்லையா. முதல் மாதம் எது? ஜனவரி. நீ பிறந்த ஆங்கில மாதம் எது? நீங்க பிறந்த ஆங்கில மாதம் எது? நான் பிறந்த ஆங்கில மாதம். நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த மாதத்தை நீங்க என்ன செய்யணும், இதுல எழுதணும். அதனாலதான் ஆசிரியர் உங்களுக்கு இதுல இடம் விட்டுருக்கு சரியா. நீங்க எந்தெந்த மாதத்துல பிறந்தீங்களோ அவங்க உங்களுடைய மாதத்தை கரெக்டா எழுதணும். மூன்றாவது, ஆங்கில மாதங்களில் கடைசி மாதம் எது? ஆங்கில மாதங்களில் கடைசி மாதம் எது சொல்லி பாருங்க. கடைசி பன்னெண்டாவது மாதம் எது? ஆங்கில மாதங்களில் கடைசி மாதம் டிசம்பர். கடைசியா வருது இல்லையா, அதான் டிசம்பர். இதோ உங்கள் வகுப்புக்கான பிறந்த நாள் நினைவூட்டி. ஆங்கில மாதங்களையும் அம்மாதங்களில் பிறந்த நண்பர்களின் பெயர்களையும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்க வகுப்புலயும் என்ன செய்யலாம், நீங்க இது போல ஒரு படம் வரைந்து என்ன செய்யலாம், ஒரு பிறந்த நாள் நினைவூட்டி செய்யலாம் சரியா. இங்க பாருங்க, ஜனவரி போட்டிருக்காங்க இல்லையா. ஜனவரியில யாருக்கு பிறந்த நாள்னா? வளவன் ஆயிஷா இரண்டு பேருக்கு பிறந்த நாள். வளவன் ஆயிஷா அப்படின்றத இந்த ஜனவரி மாதத்துல எழுதணும். அதே போல பிப்ரவரியில யார் உங்க வகுப்புல பிறந்த நாளோ அவங்க பேர் எழுதலாம். மார்ச்ல யாரு அப்படின்னு பார்த்து மார்ச்ல எழுதணும் சரியா. எல்லா மாதங்களையும் எழுதணும். எழுதிட்டு இதை நீங்க வீட்டுல கூட உங்க வீட்டுல செய்தி போடலாம். உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு என்னைக்கு, அப்பாவுக்கு என்னைக்கு, அக்கா தம்பி அண்ணன் அவங்களுக்குலாம் என்னைக்கு அழகா நினைவூட்டியா நீங்க என்ன செய்யலாம், இதை வீட்டுல ஒட்டி வைக்கலாம் சரியா. மாணவர்களே இங்க பாருங்க, இப்ப ஜனவரி இங்க இருக்கு, இப்ப அடுத்தது இங்க என்ன வரும்? பிப்ரவரி, அடுத்தது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்படியாக நீங்கள் உங்கள் புத்தகத்தில் என்ன செய்ய வேண்டும், எல்லா மாதங்களையும் எழுதி விட வேண்டும் சரியா மாணவர்களே. அடுத்தது பாருங்கள், குறுக்கெழுத்து புதிரில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை நிரப்புக. அதாவது இங்க இரண்டு எழுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்க இதை கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், என்ன மாதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல் பாருங்க, வாரி கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் வாரி. என்ன போட்டா கரெக்டா இருக்கும் பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி வந்துச்சா. அடுத்தது பாருங்கள், இம்பாயிர், இந்த இடத்து இம்பாயிர். இம்பாயிர்ல என்னெல்லாம் முடியுது? செப்டம்பர், அப்புறம் அப்புறம் வேற என்ன முடியுது? டிசம்பர். இம் வர்ற மாதிரி சொல்லணும், டிசம்பர். அடுத்தது செப்டம்பர்னா மூணு எழுத்து ஆயிடும். செப்டம்பரும் இருக்கு, நவம்பர் இருக்கு, டிசம்பர் இருக்கு. எந்த எழுத்து கரெக்டா இருக்கு? இப்ப செப்டம்பர் போட்டீங்கன்னா சே இப்டா இன்னொரு கட்டம் இல்லை, அதனால செப்டம்பர் சொல்லக்கூடாது. நவம்பர், டிசம்பர், டிச, ஓகேவா. இம்பாயிர், டிச, இம்பாயிர், ஒரு கட்டத்துல ஒரு எழுத்து தான் நீங்க எழுதணும். நவம்பர், டிசம்பர், செப்டம்பர் எழுத முடியாது, மூணு கட்டம் இங்க இல்லை இல்லையா. அடுத்தது பாருங்கள், இன் இங்க இருக்கு, இங்க லை இருக்கு, இங்க ஒரே எழுத்து போட்டா இதையும் சேர்த்து படிக்கணும், இப்படியும் படிக்கிற மாதிரி வரணும். என்ன எழுத்து போடலாம்? ஜூ இன், ஜூன், ஜூலை, ஜூலை. அடுத்தது பாருங்க, பாயிர், பாயிர்ல என்ன வரும் பாருங்க,
இப்ப பாருங்க ந வ இம் ப இர் வரும் அடுத்து அடுத்து ஆ இ சோ ப இர் வராது அதமா நீங்க சொல்லி பார்க்கணும் என்ன எழுத்து வருது அப்படி இங்க பாருங்க ஆ இ சோ அக் சோ ப இர் ந வ இம் நவம்பர் கூட எழுதலாம் ந வ இம் ப இர் கூட எழுதலாம் இங்க பாருங்க சே இப் ட இம் செப்டம்பர் ஆனா ஒரு கட்டத்துல ஒரு எழுத்து தான் உங்களுக்கு என்ன எழுத்துனால் நீங்க என்ன மாதம் வேணா எழுதலாம் படிக்கும்போது ஸ்ட்ரைட்டா படிக்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா அந்த எழுத்து உச்சரிப்பு வரணும் ஆ இ டோ பா இர் அக்டோபர் சே இப் ட இம் பா இர் செப்டம்பர் சரியா இப்போ இந்த சைடு நீங்க நவம்பர் போட்டாலும் போடலாம் ந வ இம் பா இர் நவம்பர் கூட எழுதலாம் சரியா இப்படியாக நீங்கள் குறுக்கு எழுத்து புதிரில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை சரியாக எழுத வேண்டும் புத்தகத்தில் எழுத வேண்டிய பொருத்தமான குறியீடு சரியா தவறா பொருத்துக பிறந்தநாள் நினைவூட்டி அதில் எல்லா மாதங்களையும் எழுத வேண்டும் குறுக்கு எழுத்து புதிர் இதை நீங்கள் எல்லாம் புத்தகத்தில் எழுதி ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி எழுதியதை அனுப்பி வைக்க வேண்டும் சரியா மாணவர்களே நன்றி மாணவர்களே